இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஆட்டோமேட்டிக் காட்டன் கேண்டி மிஷின் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க வரும். காட்டன் கேண்டி மிஷின் சரி, அதில் என்ன ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீனி வந்துட்டு நம்ம காய்ச்சி ஊற்ற தேவையில்ல. ஜீனி வந்துட்டு டேரெக்டாக அந்த டப்பாவில் போட்டு மோட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். அதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க வரும். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா உங்களோட சப்போர்ட் பண்ணுறது எனக்கு வந்துட்டு தேவை. நம்ம இப்போ வீடியோக்குள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசி மோட்டர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மோட்டர் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்மி, ஒரு 1200 ஆர்பிஎம் கிட்ட தான் வந்துட்டு வரும். நீங்களும் அதே போல் வந்து மோட்டரை சூஸ் பண்ணும்போது கம்மியான ஆர்பிஎம் இருக்க மாதிரியான மோட்டராக வந்து சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அடுத்த வந்து இதுக்கான பவர் சப்ளை கொடுக்குறது 12 வோல்ட் டிசி அடாப்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துருக்கேன். நீங்கள் பேட்டரி கொடுக்குறனா கூட கொடுத்துருங்க. அண்ட் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் டப்பா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சால்வன் டப்பா, ஒரு 50 ml இருக்க மாதிரி வந்துட்டு டப்பா வந்துட்டு ஒன்று எடுத்துங்க. ரொம்ப பெருசாக வந்துட்டு சூஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அடுத்த வந்துட்டு நம்ம இந்த மோட்டர் வந்துட்டு எதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கேபாசி கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பண்ணோம் இல்லையா, அதோட பேஸை தான் வந்துட்டு நான் எடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம எடுத்து இருக்கக்கூடிய பெயிண்ட் டப்பா இருக்கும் இல்லையா, இதை வந்துட்டு கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹீட் பண்ணுறேன். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய சால்வண்ட் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்துட்டு எரிஞ்சிடும், இல்லை பெயிண்ட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்துட்டு எரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நம்ம காட்டன் கேண்டி மேக் பண்ணும்போது காட்டன் கேண்டியில் கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெயிண்ட் மிக்ஸ் ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்துறேன். இப்போ நம்ம அந்த மோட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேஸில் மேலே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட் ஒன்று கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம மோட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு உள்ள சீட் ஆகிடுது. அப்படியே வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்டருக்கு பாட்டமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா வாஷர் வச்சுட்டு ஒரு 3/4 ஸ்க்ரூவை போட்டு வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். இதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஸ்க்ரூவை போட்டு வாஷர் வச்சு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மோட்டர் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு அசையாது. அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெயிண்ட் டப்பா இருக்குது பார்த்திங்கன்னா, பெயிண்ட் டப்போட கேப்புக்கு கீழே நான் எந்த இடத்துல போட்ட போகிறேன் அப்படின்றது வந்து நீங்களே வந்துட்டு பார்த்துங்க. ஆணி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஓட்ட போட்டுங்க. நான் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸில் தான் வந்துட்டு நான் ஓட்ட போடுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு தெரியும், நீங்களும் வந்துட்டு இதே சைஸில் வந்துட்டு ஓட்ட போடுங்க. எதுக்காக வந்துட்டு டாப்பில் ஓட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பாகு வந்துட்டு உருகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் வந்துட்டு ரொட்டேட் ஆகிறப்போ அந்த பாகு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலாக தான் வந்துட்டு வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு நம்ம ஓட்ட போட்டாலே வந்துட்டு நம்மளுக்கு போதும். சுற்றின வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நான் அதில் ஓட்டப்படுக்கிறேன். இந்த பெயிண்ட் டப்பா வந்துட்டு நம்ம அந்த மோட்டர் ஷாப்பில் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஷாப்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு த்ரெட் இருக்குது, கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்டும் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் டப்பாவுக்கு பாட்டமில் வந்துட்டு நம்ம இப்போ ஓட்டப்படுக்கலாம். பெயிண்ட் டப்போட பாட்டமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் கரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் ஓட்ட போட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மோட்டரோட ஷாப்பில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சென்டர் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா லடலடன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு ஓடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு சென்டரில் ஓட்ட போடணும். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது கரெக்டாக சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்டர் வர மாதிரியான ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்துட்டு எடுத்துங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேப் ரோல் எடுத்துருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்டரும் வராது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு மேலே இருக்காது. இந்த மாதிரி ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சென்டர் வரும் அந்த டின்னுக்கு. அது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கரை வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெயிண்ட் டப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கேயும் வந்துட்டு இருக்கிறேன். நான் இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லைன் விழும். அப்படியே விழுவ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் லைனே வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு படாமல் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சென்டர். அதில் வந்துட்டு நம்ம ஓட்டப்படுக்கலாம். இப்போது நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே ஷார்ப்பான கம்பி வச்சுட்டு அந்த பாட்டமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஓட்ட போட்டுக்கிறேன். இந்த ஓட்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மோட்டர் ஷாப்பில் டைட்டாக மாற்ற அளவுக்கு இருந்தால் வந்துட்டு போதும். ரொம்ப லூஸாக வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணிடாதீங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஷாப்போட நெட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நெட்டை போட்டு வந்துட்டு அந்த பெயிண்ட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டைட் பண்ணி வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் கார்ட்போர்ட் ஷீட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஷீட்டை வந்துட்டு நம்ம மோட்டரை சுற்றிலும், அதாவது பார்த்திங்கன்னா மோட்டருக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றிலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ பக்கத்தில் வந்துட்டு ப்ளூ கலரில் ஒரு ஆயில் கேன் மாதிரி வந்துட்டு தெரியுது இல்லை, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 400 m கேபிள் வந்துட்டு சுற்றி வைக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு. இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வந்துட்டு போட்டிருக்கேன். நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு வீடியோ வந்துட்டு போயிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோட்டர் சுற்றிலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் ஷீட் வச்சுட்டு கவர் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா மோட்டர் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசி அடாப்டர் ஒன்று காமிச்சு இல்லையா, அதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் சிலிண்டர் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரிட்ஜில் பேக் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்டல் டியூப் இருக்கும் பதிலாக அந்த டியூப் வந்துட்டு ஒரு 2 அடி நீளம் இருக்க மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த கேஸ் சிலிண்டர் கூடிய அந்த டார்ஜில் இருக்கக்கூடிய அந்த நாசில மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக வந்துட்டு கழட்டி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கம்பியை வந்துட்டு, அதாவது அந்த மெட்டல் டியூப் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பைப்புக்குள்ளே வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி வந்து வச்சுட்டு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா டேப் போட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா டைட்டாக வந்துட்டு சுற்றிக்கிறேன். சுத்தமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஸ் லீக் இல்லாத மாதிரி வந்துட்டு சுற்றிக்கிறேன்.
இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பைப்போட எண்டில் நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபயர் வருது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வருது. நம்ம நார்மலாக வந்து கேஸ் சிலிண்டர்லேருந்து ஃபயர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வரும். இது ஏன் எல்லோ கலரில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் வந்துட்டு சும்மா வந்து தெரிஞ்சுங்களேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டார்ச்சை வந்துட்டு எல்லோ கலரில் வந்து டேப் அடிச்சிருக்க முடியல, அந்த இடத்துல வந்துட்டு மூணு நம்பர் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேஸ் அது வழியாக போகும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட வந்து ஆக்சிஜனையும் கூட எடுத்துகிட்டு போகும். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் பர்ன் ஆகும். ஆனால் நம்ம வந்து டேப் போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்றதுனால வெறும் கேஸ் மட்டும்தான் வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் பர்ன் ஆக மாட்டேங்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் எரியுது. சரி, இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத கதை அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? சரி ஓகே, சும்மா வந்து சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டல் பைப்பு வந்துட்டு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோட்டருக்கு மேலே வந்துட்டு நம்ம பெயிண்ட் டப்பா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட் டப்பாவுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளேம் வர மாதிரி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்போர்டில் வந்துட்டு சின்னதாக வந்து ஓட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பைப்பு உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த பெயிண்ட் டப்பாவுக்கு கீழே வர மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பவர் போர்டு கூட வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்டர் வந்து ஆன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகுது. பெயிண்ட் டின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ரொட்டேட் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பைப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபயர் பண்ணுறேன். இப்போ ஃப்ளேம் வருது இல்லையா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃப்ளேம் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கம்மியான ஃப்ளேம் வர மாதிரி வச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம அந்த பெயிண்ட் டின்னுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்துட்டு படுற மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு வச்சிடறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீனி எடுத்து வச்சிருக்கேன். கூட வந்துட்டு அதிலேருந்து வரக்கூடிய காட்டன் கண்டி எடுக்கிறது வந்துட்டு கம்பியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுற்றி நீளமாக வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு பெயிண்ட் டப்பாவுக்குள்ளார ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஜீனியை வந்துட்டு நான் உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுடலாம். இது சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஃப்ளேம் வந்துட்டு எரிய வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அது எரியிற ஹீட்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஜீனி வந்துட்டு மெல்ட் ஆகி அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகாக வந்துட்டு வெளியில் வரும். அந்த பாகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டிருக்க ஓட்டை வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டன் கேண்டி வந்துட்டு வரும். கொஞ்ச நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பியில் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. நூல் நூலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. நீங்களே வந்துட்டு பாருங்களேன், உங்களுக்கு வந்துட்டு தெரியும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். காட்டன் கேண்டி வந்துட்டு கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி வச்சு சுத்தம் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கம்பியில் அப்படி பெருசாக பால் மாதிரி ஊற்றிட்டு வரும் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்றது வந்துட்டு தெரியல. சுற்று சுற்றம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் போய்கிட்டே இருக்குது. சரி ஓகே, எந்த மாதிரி வந்துட்டு சுற்றி எடுக்காமல் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா மோட்டர் ஓட விட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் வந்துட்டு வந்திருக்கு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கடைசியாக வந்துட்டு எடுத்து பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் விடவும் அதிகமான அளவு காட்டன் கேண்டி வருது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ் சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா கேஸோட ஃப்ளோ வந்துட்டு அதிகப்படுத்துனா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து மாற்றி பண்ணுறேன். இது இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான காட்டன் கேண்டி வந்துட்டு வெளியில் வருது. நம்மளுக்கு ஒரே ஃப்ளோவாக கம்மியாக வச்சோம் அப்படின்னாலும் அதிகமாக வரமாட்டேங்குது. அதே போல் அதிகமாக வச்சோம் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு லிக்விட் ஆகி வந்துட்டு பார்த்திங்கன்னா கேண்டியே வந்துட்டு வெளில வரமாட்டேங்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ காட்டன் கேண்டி வந்திருக்கு அப்படின்றத நீங்களே வந்துட்டு பாருங்களேன். உண்மையான பஞ்சு மிட்டாய் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷினில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளும் இப்போ வந்துட்டு பண்ணியிருக்கோம். அதில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியான மெட்டீரியல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணல. நம்மளால் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பண்ணியிருக்கோம். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பவுல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமான பவுல் வச்சிருப்பாங்க. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் டின்னு வந்துட்டு வச்சிருக்கோம். இந்த அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக தான் வந்திருக்கு. காட்டன் கேண்டி செம்மையாக இருக்குது பாருங்கள். நீங்களே வந்துட்டு பாருங்களேன். இதில் கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் சிலிண்டர்லாம் இல்லைடா இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம மோட்டர் மேலே வந்துட்டு பெயிண்ட் வச்சிருக்கோம்ல, இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஜீனி கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் ஜீனி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு தண்ணி அது கூட சேர்த்து பாவாக வந்துட்டு காய்ச்சுங்க. நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா திக்காக வர மாதிரி அதுக்கு ஒரு மாதிரி எல்லோ கலரில் வரும். நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கொண்டாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டின்னில் ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேண்டன் கண்டி வந்துட்டு வரும். ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கேஸ் சிலிண்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளத்தில் வந்துட்டு காட்டன் கண்டி வருமா அப்படின்றத வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்துட்டு பாவாக வந்துட்டு காய்ச்சி எடுத்து வந்திருக்கேன். இதை வந்துட்டு ஊற்றி நம்மளுக்கு காட்டன் கண்டி வருதா அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். வா, இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரலையா, ஆனால் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் கண்டி வர்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து வந்து அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடுது. என்ன அப்படின்னு கேட்டால் சுத்தமாக அந்த காட்டன் கண்டி வந்துட்டு நிற்க மாட்டேங்குது. உண்மையிலே வெள்ளத்தில் பண்ண முடியுமா அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே போல் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கலை.